இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போறோம். ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அப்ளை பண்றதுக்கு ரொம்ப நாட்கள் வரை உங்களுக்கு கொடுத்துறாங்க. செப்டம்பர் வரை பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு 13/8/2021 அன்னையோட பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் முடியுது. அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ரிக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணணும். அதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 6/9/2021 அதுவரை உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆண் பெண் இருபாலரும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை 100 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. தவிர்த்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரி இருக்கிற கேட்டகரி அதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த கம்பெனியில ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இதுல இருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. இதை பத்தின ஃபுல் டீட்டெயில் பார்க்க போறோம். அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வேகன்சி எதுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில வந்து ஜூனியர் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்றதுக்காக அந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க மினிமம் நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் முக்கியமா நீங்க தேர்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல அக்கவுண்டிங் சம்பந்தமா நீங்க படிச்சிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கணும். இதுல வந்து ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க, டைப்பிங் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 200 கொஸ்டின் கேட்க 2.5 மணி நேரம் கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சி யார் யார் ட்ரை பண்றீங்களோ, டைப்பிஸ்டுக்கு ட்ரை பண்றீங்களோ, எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒரு நல்ல வாய்ப்பு. ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இதுல இருக்கு. சரி, இதை பத்தினா ஃபுல் டீடைல் வந்து பாத்துட்டே போயிருவோம். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 2 விதமான போஸ்ட் இருக்கு. ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் வந்து ஜெனரல் ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து 6 வேகன்சி இருக்கு. இந்த 6 வேகன்சிக்கு சேலரியை பொறுத்தவரை ஒரு மாசத்துக்கு 30,000 கிட்டக்க உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி வந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் பினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல 1 வேகன்சி இருக்கு. இதுக்கும் சேம் அதே மாதிரி வந்து 30,000 சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அலோன்ஸ் எல்லாம் சேர்த்துதான் இது உங்களுக்கு வரும். அதே வந்து பாத்துக்கோங்க. யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா 28 வயசு வரை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 33 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா வந்து 38 வயசு வரை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே எஸ்சி எஸ்டில இருந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 43 வயசு வரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ல ஓபிசியா நீங்க இருந்தீங்கன்னா 41 வயசு வரை அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லயே நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷனே வந்து செக் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்தவரை 12ஆம் வகுப்பு படிச்சாலே ரெண்டுக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் செக்ரட்டரி ஜெனரல் ஸ்டோர் பர்ச்சேஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். கம்ப்யூட்டர்ல நீங்க டைப்பிங் பண்ற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட் இந்த மாதிரி வந்து மைக்ரோசாஃப்ட் சம்பந்தமான உங்களுக்கு சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதுல தான் உங்களுக்கு ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சிஸ்டத்துல தான் உங்களுக்கு ஒர்க் அப்படிங்கிறது இருக்கு. ஜென்ரலா வந்து அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருக்கும். ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு ஒர்க் அப்படிங்க இருக்கு. அதை தவிர்த்து வந்து உங்களுக்கு என்ன வேலை கொடுப்போம்னு சொல்லிக்கன்னா அபிஷியலா ஏதாவது டைப்பிங் வேலை வருது இந்த மாதிரி வருது அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த வேலைகளும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இதுல வந்து பினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அக்கௌண்டன்சி கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டா இருந்தா மட்டுமே இந்ததுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும், இல்லைனா அப்ளை பண்ண முடியாது. இதுக்கும் சேம் கம்ப்யூட்டர்ல என்னென்ன படிச்சிருக்கணும், இதுக்கு மேலே நம்ம என்ன சொன்னோமோ அது எல்லாமே நீங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் பொறுத்தவரையா பினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆபீஸ்ல வேற ஏதாவது ஒர்க் சொன்னாலும் நீங்க பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு கண்டிப்பா வந்து டைப்பிங் டெஸ்ட் அப்படி கண்டக்ட் பண்றாங்க. நீங்க கம்ப்யூட்டர்லயே டைப் பண்ற மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ்ல நீங்க டைப் பண்ணீங்க 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க டைப் பண்ணி காமிக்கணும். இல்ல ஹிந்தியில அப்படின்னா வந்து அதுக்கும் தனியா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5 key depression ஃபார் ஈச் வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 10 நிமிஷம் இந்த எக்ஸாம் அப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க. நார்மலா எப்பவுமே கண்டக்ட் பண்றது போலதான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாமை பொறுத்தவரைய ஓஎம்ஆர் சீட்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் தான் இருக்கும். ஏபிசிடி அப்படிங்கிற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. 200 கொஸ்டின் இருக்கும். பட் மார்க் பாத்தீங்கன்னா 500 மார்க் வந்து கண்டக்ட் பண்றாங்க. கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 12th லெவல்ல இருக்கிற சப்ஜெக்ட் நீங்க படிச்சாலே நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின் வந்து ஹிந்தி இங்கிலீஷ்ல தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. அதனால நீங்க ஈஸியாவே வந்து அட்டன் பண்ணலாம். மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கணக்கு இருக்கு பாத்தீங்கன்னா அதுல இருந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. 200 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 90 நிமிஷம் இந்த எக்ஸாம் மட்டுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பேப்பர் 1. பேப்பர் 2 வந்து 1 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து ஒரு 50 கொஸ்டின் கேட்கறாங்க. 150 மார்க் கேட்கறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருந்து 50 கொஸ்டின் இருக்கு. 150 மார்க் வந்து கேட்கறாங்க. இது எல்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் டைப்பிங் டெஸ்ட் அப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அந்த மாதிரிதான் வந்து அந்த டெஸ்ட் அப்படி இருக்கும். இதெல்லாம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சர்டிபிகேட் வெரிபிகேஷன் வேணா அதுக்கப்புறம் வந்து கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இன்டர்வியூ எதுவுமே கிடையாது.
நெகட்டிவ் மார்க்கும் எதுவும் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணணும் நினைக்கிறவங்க 13/8/2021 அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து டீடைல்ஸ் பாத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை 100 ரூபாய் பே பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ உமன் சிஎஸ்ஐஆர் எம்ப்ளாயிஸ் வந்து இந்த அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. நீங்க ஆன்லைன்லேயே டெபிட் கார்டோ இல்ல நெட் பேங்கிங்கோ யூஸ் பண்ணி நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அதுல உங்களுடைய சைன் எல்லாம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுலயும் பாத்தீங்கன்னா கீழே வந்து சைன் கேட்டிருந்தாங்கன்னா அதுலயும் போட்டு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஒரு கொரியர் ஒரு போஸ்ட் கவர்ல போட்டுக்கோங்க. போஸ்ட் கவர்ல போட்டுட்டு அதுக்கு மேல சென்டிங் அட்ரஸ் இவங்க சொல்லியிருப்பாங்க அதை எழுதிக்கோங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா என்வலூப்ல டாப்ல அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆப் அப்படின்னு போட்டு போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த போஸ்ட் கோடு மட்டும் நீங்க எழுதினா போதும். அதுக்கப்புறம் நீங்க அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா ரெக்யூர்ட்மெண்ட் செல் சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சர்தார் பட்டேல் ரோட் அடையார் சென்னை 620 தமிழ்நாடு இந்த அட்ரஸுக்கு 6/9/2021 அந்த டேட்டுக்குள்ள ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிடுங்க. இதை தாண்டி ரீச் ஆச்சு அப்படின்னா வந்து உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நாட்கள் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. நீங்க சீக்கிரமாவே வந்து அப்ளை பண்ணி உடனே அனுப்பிடலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டேட்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சர்வர் பிஸி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அஸ் சூன் அஸ் பாசிபிள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. இவ்வளவுதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். அண்டர் தன் பாய்.